சாய் சாய் சூடான சாய். ஒரே சவுண்ட் எஃபெக்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி மதர். இன்றைக்கி வந்து டீ கடை ஸ்டைலில் நம்ம டீ போடலாம். நான் வந்து இந்த கிளாஸில் தான் ஒரு 5 கிளாஸ் மில்க் எடுக்க போகிறேன் 5 மெம்பர்ஸ்க்கு போடுறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் எடுத்து நம்ம கேட்டலில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கேட்டல் தண்ணியிலே வந்து நம்ம டீ தூள் போட போகிறோம். நான் வந்து சக்கரகோல் தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா, 1 கிளாஸ் மில்க்குக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் டீ தூள். ஓகேங்களா? நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க. நீங்கள் டீ கடையில் டீ சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த டீ சூப்பராக வரத்துக்கு 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ டீ தூளில் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும், அந்த டிகாஷன் எல்லாம் அதில் நல்லா இறங்கட்டும். அப்போ தான் டீ சூப்பராக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக பால் ஊற்றிட்டீங்கன்னா அந்த டிகாஷன் வந்து இறங்காது, லைட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் 5 மெம்பர்ஸ்க்குன்றதுனால 5 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து அதில் ஊற்றிடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ. ஆனால் மெஷர்மெண்ட் இது தான், 1 கிளாஸ் மில்க்குக்கு 1 ஸ்பூன் ஆஃப் டீ தூள். பாருங்கள் நல்லா இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். டீ வந்து நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போது ஃபஸ்ட்டு டிப் சொல்ல போகிறேன். அந்த டீ கடை ஸ்டைலுக்கு வந்து இப்போ நல்லா கொதி வருதுங்களா? நல்லா கொதி வரும்போது இந்த சமயத்தில் நீங்கள் 1 டீஸ்பூன் ஆஃப் டீ தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து 5 மெம்பர்ஸ்ன்றதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சுகரையும் இதில் ஆட் பண்ணலாம். டீக்கு வந்து எப்போவுமே சுகர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிச்சா போதும். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வருது இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மினிட், ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இதை டீ தூளையும் சர்க்கரையும் போட்டு. பாருங்கள் சூப்பராக டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. டீ கடை ஸ்டைல் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கலரே வந்து உங்களுக்கு, இப்போ வந்து டீ கடையில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த டிகாஷன் போட்டு கொடுப்பாங்க ஃபைனலாக. அது இல்லாத ஒரு ரீசன்னால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணது. ஸோ அந்த ஃப்ரெஷ் டீ உங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த டிகாஷன். பாருங்கள் சூப்பராக ஃபில்டரும் பண்ணியாச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த டீ கிளாஸ் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் குடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப அக்கேஷனாக எப்போயாவது வெளியே எங்கேயாவது லாங் போகும்போது மட்டும்தான் டீ கடையில் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால் நான் வீட்லேயே இதை வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த டீ கடை ஸ்டைல் டீயை. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஹாப்பி மதருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட். பாருங்கள் சூப்பர்ப் டீ ரெடி. பாய், இன்னொரு வீடியோட பார்க்குறேன். டாடா.